நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கின மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்கிறாரு சிவா. கங்குவா ட்ரெய்லர் உண்மையாகவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே தெரியும், கங்குவா படம் இன்னும் சில நாட்கள்லேயே ரிலீஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படம் பீரியடிக் படம், அதன் காரணமாகவே இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது படம் ப்ரெசண்ட்டில் அப்படியே போயிட்டுருக்கு. நிகழ்காலத்தில் ஆரம்பித்து ஏதோ ஃப்ளாஷ்பேக்கு ஏதோ நடக்குது, அதன் காரணமாக அந்த ஹிஸ்ட்ரி போர்ஷனுக்கு போகுது. அங்கேருந்து மறுபடி கிளைமேக்ஸுக்கு ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. ஃபர்ஸ்ட் அவருடைய கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ப்ரெசன்ட் டைமில் ஒரு மணி அடிக்ட் மாதிரி தெரிகிறாரு. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக பாஷனான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. அவரை பார்த்தாலே செம்ம கெத்தாக ஒரு ஸ்வாகான கேரக்டராக தெரிகிறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அஞ்சான் படத்தில் ஒரு லுக் இருக்கும், செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த லுக்கு இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி போர்ஷனில் ஒரு கிளானுக்கு ராஜா மாதிரி காட்சி அளிக்கிறாரு. அவருக்கான மக்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு இருக்கிறாரு. அதே மாதிரி பாபிடியோலும் ஒரு இன்னொரு கிளானுக்கு தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறப்ப ட்ரெய்லரில் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் சண்டை அப்படிங்கிற மாதிரி காட்டினா கூட, லைட்டாக என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து கிளான் தான், நட்பால் இருக்கிற ஒரு குரூப்பு தான். ஆனால் பாபிடியோலுக்கு சூர்யா மேலே ஒரு பொறாமை இருக்குது. அதுதான் இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ஆங்கில வேர்ட்ஸில் ரொம்ப அழகாக பிட்ரேல் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. ஸோ பாபிடியோலு எப்படியாவது துரோகம் பண்ணி அவருடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் சில காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க, கப்பலில் சில ஆங்கிலேயர்கள் வர்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஆங்கிலேயர் கூட இவர் துணை போய் அதன் காரணமாக சூர்யாவை இவர் வீழ்த்துற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அனுமானம் ஏற்படுது. இப்போ இன்டெப்தா இந்த ட்ரெய்லரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது ஜெட்டா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு பையனுடைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. இப்போ இந்த பையனை யாராவது கடத்திட்டாங்களா, அப்போ கடத்தின ஆள் தான் சூர்யாவா, இல்லைன்னா அந்த பையனை காப்பாற்ற சூர்யா நினைக்கிறாரா அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த பையன் சூர்யா கூட இருக்கிறான், சூர்யா கூட அவர் தலை மேலே கை வச்சிருக்கார் இல்லையா? கட் பண்ணால் அதே மாதிரி ஒரு ஷாட்டு பாஸ்டில் கூட இருக்குது. ஒருவேளை அந்த பையன்தான் அந்த கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அப்படி இணைக்கிற ஒரு பாலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு டவுட்டு வருது. ஏன்னா கடந்த காலத்தில் இருக்கிற சூர்யாக்கும் இப்போ இருக்கிற சூர்யாக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இந்த மறுஜென்மம் அந்த மாதிரி காட்ட போகிறாங்களா, இல்லைன்னா மீண்டும் அப்படி உயிர் தெழுகிற மாதிரி காட்ட போகிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர்லேயே ரெசரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான்ல. இன்னொன்று, கழுகு இந்த படத்தில் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ட்ரெய்லர் தொடங்கும் போதே ஒரு கழுகு, அதோட வியூவில் தான் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கங்கா அப்படிங்கிற பேரை சொல்லும் போதும் இந்த கழுகு சுற்றும். இன்னொன்று, சூர்யா போருக்கு போகும்போது கூட அப்படியே ஒரு கழுகு மேலே பறக்கும். அதை தாண்டி நிறைய இடங்களில் அவரோட செயினில் பார்த்தீங்கன்னா அந்த டாலரில் அந்த கழுகு இருக்கும். அதே மாதிரி அவருடைய கையில் கூட அந்த ரெக்கை வரைஞ்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் ஃபைட் வர்ற மாதிரியான சில காட்சிகள் ட்ரெய்லரில் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட இந்த ஃபைட் சீனில் அவருக்கு பின்னாடி அந்த ரெண்டு ரெக்கை இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கழுகு ஏதோ ஒரு சிம்பாலிசத்தை குறிக்கிற மாதிரியான ஃபீலை நமக்கு கொடுக்குது. இதே போல் இந்த படத்துடைய காலகட்டம் ப்ரெசண்ட்டு பாஸ்ட் அப்படின்னு மாறி மாறி காட்டினா கூட, இந்த ஐம்பூதமே அடக்கிற மாதிரியான பல காட்சிகள் வச்சுருக்கிறாங்க. அதாவது ஃபைட்டே கிட்டத்தட்ட இந்த ஐம்பூதங்களையும் காட்டுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, நீரில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஃபைட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, நிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. முக்கியமாக காற்று, இந்த ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் ஃப்ளைட் சீன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நெருப்புக்கான அந்த ஃபைட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒன்று தொடர்பு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே வருது தான். இந்த ட்ரெய்லரில் கவனிக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோடைய டிஓபி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய பிஜிஎம், அந்த கங்குவா பிஜிஎம்மாக இருக்கட்டும், தலைவனை பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை படத்துக்கு உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நடிகர்களுடைய செலெக்ஷனும் சரி, அந்த காலகட்டத்துடைய இந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சேர்த்து ரொம்பவே அழகாக இந்த படத்தை மேக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு ஃபேன்ஸ் நம்புகிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசலை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ட்ரெய்லர் முடியும் போது ஒருத்தருடைய வாய் மட்டும் தெரியுது, அந்த வாயிலையும் பல்லு மட்டும்தான் இருக்குது. அப்படியே சிரிக்கிறாரு, அந்த சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, அந்த வாய்ப்பகுதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, சார் கார்த்தி சார் நீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அது கார்த்தியாக இருந்தால் விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் வரும்போது என்ன சத்தம் கேட்டுச்சோ, எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அந்த ரோல் கிரியேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ரோல் இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மொத்தத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 1.5 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.